அம்மா என்னமா, நீங்க சின்னதா தானே ஒரு ரூம் கட்ட போறோம் அதுக்கு கூட பூஜை பண்ணணும் அது இதுன்னு சொல்லி லேட் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா பேசாம இருடா அது அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு பூஜையை பண்ணிட்டு தான் எந்த பில்டிங்காக இருந்தாலும் கட்ட ஆரம்பிக்கணும் சிறுசோ பெருசோ முதல்ல சாமியை கும்பிட்டாதான் நமக்கு ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கும் முதல் தடவை தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த டைமாவது எல்லாம் முறைப்படி பண்ணிட்டு பண்ணலாம் நான்சி உங்களுக்கு தானே வீடு கட்ட போறோம் நீயே உன் கையால் தீபம் ஏற்றி வச்சிரு நான்சி நல்லா சாமியை மனசார கும்பிட்டுக்கோ வீடு நல்லபடியாக கட்டி முடிக்கணும்னு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுறீங்களடா கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது தைரியமாக கட்டுங்க அம்மா சரி நீங்க போங்கமா மத்த வேலையெல்லாம் நாங்க பண்ணிக்கிறோம் கடவுளே இந்த டைமாவது எங்களுக்கு வீடு நல்லபடியா கட்டணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கூடாது நானே அம்மா அப்பா எல்லாரும் இந்த வீட்ல நல்லபடியா இருக்கணும் அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அதெல்லாம் நல்லபடியா வரும் நான் செய் நீ ஒண்ணு கவலைப்படாத சரி நான் செய் நிறைய பேர் இருக்கோம்ல ஆளுக்கு ஒரு மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வாங்க நானும் பப்ளூவும் சேர்ந்து கட்ட ஆரம்பிக்கிறோம்

ஆண்டி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க ஆண்டி அடுத்து கலவை போடணும் டே பண்டி பில்லர் வச்சே cutting அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்கு எதுக்கு பில்லர் வேணும் நீ பேசாம pillar வச்சு cutting பின்னாடி மேல மாடி கட்டறேன்னா ஈஸியா இருக்கும் சரியா இல்லாட்டி கட்டட இடிஞ்சு விழுந்துறோம் பாத்தியா நாலு சைடு நாலு பில்லர் வைக்கிறோம் அப்பதான் இந்த ரூமுக்கு மேல அப்படியே இன்னொரு ரூம் எடுக்க முடியும் நீ போய் நான் சொன்ன மெட்டீரியல்ஸ் மட்டும் எடுத்துட்டு வாப்போம் அம்மா சீக்கிரமா அந்த மணல் சிமெண்ட் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வாங்கம்மா கலவை கலக்கணும் ஆண்டி இங்க முன்னாடியே கொட்டிருங்க ஆண்டி இந்த இடத்துலயே கலவை கலக்கி அப்படியே உள்ள போட்டுக்கலாம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் பண்டி இது எப்படி கலக்கணும் என்ன நான்சி நீ அந்த பண்டியோ பப்ளுவோ எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க நீ அவங்க கூடவே தான் இருக்க உனக்கு எதுவுமே தெரியல நான்சி நான்சி எங்க வீடு கட்டும்போது போது நான் பார்த்தேன் நான்சி மணல் இருக்கு இல்லையா வெறும் மணல் வச்சு வீடு கட்ட மாட்டாங்க வீடு வந்து இடிஞ்சிரும் செவரு இடிஞ்சிரும் சரியா மணலோட சேர்ந்து கொஞ்சம் சிமெண்ட் கலக்கணும் இப்ப பாரு நான் இதோட சேர்ந்து கொஞ்சம் சிமெண்ட் கலக்கிட்டு ஆண்டி தண்ணிய ஊத்துங்க ஆண்டி மணல் சிமெண்ட் தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அந்த செவரு பயங்கர ஸ்ட்ராங்கா வரும் எனக்கு புரியுது பண்டி ஆமா எங்க வீடு கட்டும் போது கூட நான் பார்த்தேன் சிமெண்ட் மண் தண்ணி எல்லாம் சேர்ந்து தான் கலக்கிட்டு இருந்தாங்க இது எவ்வளவு கலக்கணும் எங்க போடணும் இரு இரு ஒவ்வொண்ணா பண்றப்ப நீ பார்க்க தானே போற நீ இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா போ இவ்வளவு கட்டி மாதிரி இருக்க கூடாது நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் நல்ல காஞ்சிச்சுன்னா பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இங்க பண்ணி வச்சிருக்க எல்லா இதுக்குள்ள ஃபில் பண்ணனும் அப்படி தானே ஆமா இது கரெக்ட்டா ரெக்டாங்கலா வரதுக்கு தான் நாம இந்த அட்டை மாதிரி பண்ணியிருக்கோம் சரியா அப்பதான் கரெக்ட்டா பில்லர் ஷேப்ல வரும் கரெக்ட் பண்டி அப்பதான் செவரு வந்து ஸ்ட்ரைட்டா வரும் இல்லாட்டி கோணையா வந்துரும் என்கிட்ட குடு அந்த கரண்டியா இது ஃபுல்லா ஃபில் பண்ணி அதுக்கு மேல செங்கல் வைக்கணும் அப்படி தானே டே சிந்து அங்க இருக்குற செங்கல் எல்லாம் எடுத்துட்டு வாடா இது வெச்சுனே அப்படியே இந்த பில்லர் மேல அப்படியே செங்கல் வெச்சிர வேண்டியதுதான் என்னடா பண்டி இப்படி ஸ்லோவாக போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படா கட்டி முடிக்கிறது என்கிட்ட கூட நல்லா வேகமாக எடுத்து இதை அப்படியே டைட்டாக ஃபீல் பண்ணணும் சும்மா மேலால் ஃபீல் பண்ணக்கூடாது இது பயங்கரம் எவ்வளோ தூரம் கட்டியாக இருக்கோ அவ்வளோ தூரம் வந்து செவரு ஸ்ட்ராங்காக இருக்கும் புரியுதா என்ன பண்டி நீ ஒரே ஒரு ரூம் தான் ஒரே ஒரு ரூம் தான் சொல்லி பெருசாக கட்டிகிட்டே இருக்க உங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா என்ன தான் போறாங்க நீ பேசாம இரு நான்சி உங்க வீட்டை ஏமாத்தி வாங்கினாங்கல்ல அவங்களும் அந்த பக்கம் வீடு கட்டிட்டு இருக்காங்க பாத்தியா நீ ஆமா பாட்டி அப்படின்னா இனிமேல் அவங்க தான் இருக்க போறாங்களா எங்க இடத்துல வேணும்னே கட்டுறாங்க எங்களை வெறுப்பேத்திருக்குன்னே பண்ணிட்டு இருக்காங்க எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாரு ஏதாவது பண்ணி அந்த வீட்டையே எங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு நீ பேசாம இரு இன்னும் ஒரே மாசத்துல அவங்களை இந்த ஏரியாவை விட்டு துரத்தி விடுறேன் பாரு வந்து பக்கத்து ஒரு பெரிய வீடு சீக்கிரம் வந்து பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க வேற வேலையே இல்ல பேசாம இருக்க மாட்டியாடா நீ அண்ணா என்னன்னா நீங்க கூப்பிட்டுகிட்டே இருக்க கண்டுக்காம இருக்கீங்க நீங்க வந்து அங்க வந்து பாருங்க முதல்ல உங்க இடத்துல சேர்ந்து கட்டிட்டு இருக்காங்கண்ணா அவங்க கட்டினா கட்டிட்டு போகட்டும்டா அவங்களை கேக்குற கால் இல்லன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க

ஓ நீங்க எல்லாம் தான் வீடு கட்டிட்டு இருக்கீங்களா இருங்க இருங்க என்ன பண்றேன்னு பாருங்க உங்க வீட்டை இடிச்சு விடுறேன் பாருங்க அம்மா அம்மா நம்மளை ஏமாத்திட்டு இவங்க இங்க தனியா வீடு கட்டிட்டு இருக்காங்கம்மா அட கடவுளே இந்த பையன் அப்படியே அவங்க அம்மா அப்பா மாதிரி இருக்கிறானே இந்த வேலைய பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான் அம்மா நீங்க அவனை கண்டுக்காதீங்கம்மா அவன் இப்படி பண்றதுனால நம்ம வீடு கட்டுறது நின்றுமா என்ன பண்டி என்ன பண்டி அதுக்குள்ள இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்ட சூப்பரா இருக்கு பண்டி நீ உண்மையாவே பில்லர் வச்சு கட்டுறன்னு சொல்லும்போது எனக்கு பயமா இருந்துச்சு தெரியுமா இப்ப சூப்பரா வந்துருச்சு சின்ன வீடு ஒரே ஒரு ரூம்னு சொல்லிட்டு இவ்ளோ பெரிய வீடு கட்டிட்டா எங்க பழைய வீட்டை விட இது ரொம்ப பெருசா இருக்கு பண்டி எதுக்கு இவ்ளோ தேவை இல்லாம செலவு பண்ணிக்கிட்டு இருக்க நான்சி நீ வெளியில நின்னு பாத்துட்டு இருக்காம நீ உள்ள போய் பாரு நீ நினைக்கிற அளவுக்கு இது ஒண்ணு அவ்ளோ பெரிய வீடு கிடையாது ஒரே ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் அதுக்கு அப்புறம் ஒரு ஹால் தான் இருக்கு வெளியில இருந்து பாக்கறதுக்கு தான் பெருசா இருக்கு நீ என்னதான் சொன்னாலும் சரி இது கண்டிப்பா பெரிய வீடு தான் நீ தேவை இல்லாம உங்க அப்பா கட்டறதுக்காக வச்சிருந்தது எல்லாத்தையும் எடுத்து எங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு

ஹாய் இருந்து பாக்குறக்கு மொத்த தெருவுமே தெரியுதுண்ணா எல்லார்த்தோட வீடும் தெரியுது இருங்க இருங்க இந்த பக்கம் திரும்பி பாக்குற அண்ணா அண்ணா நம்ம வீட்டை விட கொஞ்சம் சின்ன வீடு தான் அதனால நீங்க தப்பச்சுட்டீங்க இல்லாட்டி பாருங்க பெரியமா கிட்ட சொல்லி கொடுத்துருப்பேன் நீ கீழே கீழ வா உங்க பெரியமா தான் நான்சிய காக்க வீடு தர சொன்னாங்க பெரியமா கிட்ட சொன்னா பெரியமா என்ன திட்டுவாங்களா நீ அங்கிருந்து விழுந்துடாதடா ஒழுங்கா கீழ வா

மாலா இங்கே வந்து பாரு மாலா, பசங்க உனக்கு எவ்வளோ நல்லா வீடு கட்டி வச்சுருக்காங்கன்னு நேற்று ஃபுல்லாக அழுதுகிட்டு இருந்தியே பண்டி பேசாம பெயிண்டிங் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் பண்டி இப்படியே விட்டலாம் இதுவே பாக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா இதுக்கு மேல நீ பெயிண்டிங் அது இதுனெல்லாம் செலவு பண்ணிட்டு நான் அதுக்கு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் நான் சீ இப்ப நான் என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் புதுசா வா எல்லாமே நாங்க வீடு கட்டனப்ப மிச்சமான மெட்டீரியல்ஸ் தான் நான் சீ பெயிண்ட் கூட 10 20 பாட்டில் அப்படியே இருக்கு தெரியுமா இரு ஒவ்வொண்ணா எடுத்து காமிக்கிறேன் எது நல்லா இருக்குன்னு சொல்ல அதையே அடிச்சிரலாம் என்ன பண்டி இது பழசுன்னு சொன்னா ஆனா பாக்கறதுக்கு புதுசு மாதிரி இருக்கு எங்க வீட்டுக்கு வந்த பெயிண்டர் தேவையில்லாம நிறைய பாட்டில்ஸ் வாங்கிட்டாரு நான்சி கடையில கொடுத்தா கூட திருப்பி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இங்க பாரு இந்த கலரை ஓட்டு கடிக்கலான்னு நினைக்கிறேன் இந்த ப்ளூ கலர் சூப்பரா இருக்கு எங்க வீட்டுக்கு எல்லாம் ஃபுல்லா இதுதான் அடிச்சிருக்கோம் இதையே உங்க வீட்டுக்கும் அடிச்சு விட்டர்லாம் பாக்குறக்கு மைல்டா இருக்கும் பண்டியண்ணா பண்டியண்ணா இந்த செங்கலுக்கெல்லாம் செவப்பு கலர் அடிங்கண்ணா அதுதானே பாக்கறக்கு செங்கல் கலர் மாதிரியே இருக்கும் ப்ளூ கலர்ல எல்லாம் அடிச்சிட்டு இருக்காதிங்கண்ணா என்னன்னா நீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு டேஸ்டே இல்லை இப்படியே பெயிண்ட் கலரை பத்தியே யோசிச்சுக்கிட்டு தான் இன்னைக்குள்ள அடிச்சு முடிக்க முடியாது நான் மேலேறி நிக்கிறேன் நீங்க பெயிண்ட் எடுத்து கொடுங்க இன்னைக்கே அடிச்சு முடிச்சிடலாம் அப்பதான் இன்னொரு ரெண்டு நாள்ல நான்சி அவங்க அம்மாவும் இந்த வீட்டுக்கு குடி வர முடியும் பட்டி அந்த கலரே ஓட்டு கடிச்சிரு பட்டி பாக்குறதுக்கு அப்படியே ஓடு கலர்ல தான் இருக்கு சூப்பரா இருக்கு இது காயறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் பண்டி அண்ணா அவங்க கூட வீடு கட்டிட்டு இருக்காங்கண்ணா அதுக்குள்ள நம்ம வீடு கட்டி சீக்கிரமா அவங்களுக்கு முன்னாடியே குடி வரணும் நீங்க நாளைக்குள்ள பெயிண்ட் அடிச்சு முடிச்சிடுங்க